அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹோம் டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாயை நம்ம வாங்கினதுமே அப்படியே டப்பாவில் மொத்தமாக போட்டு வைக்காமல் வரமிளகாய் எல்லாத்தையும் ஒரு பெரிய தட்டில் போட்டுட்டு அதோடய காம்பெல்லாம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கலாம். இந்த காம்பெல்லாம் பிச்சை எடுத்ததுமே இதை வந்து நம்ம வந்து நம்ம கிச்சனுக்குன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சிசர், அந்த சிசரில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து ரெண்டாக மூணாக வெட்டிக்கலாம். இந்த இப்போ நான் காமிக்கிற மாதிரி சின்ன மிளகாயாக இருந்துச்சுன்னா ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம், பெரிய மிளகாயாக இருந்துச்சுன்னா மூணு துண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது விதை தனியாக பிரிஞ்சு வரும். ஒரு சிலருக்கு விதை சேர்த்து சமைக்கிறது பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. சாப்பாடுலலாம் இடையில வந்து விதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம இதை கீழே கொட்ட போகிறது இல்லை, டப்பாவில் தான் போட்டு வைக்கிற போகிறோம். வேணும்னா இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறனால என்ன பயன் அப்படின்னீங்கன்னா, நம்ம அவசர அவசரமாக சமைக்கிறப்போ தாளிக்கிறப்போ அப்போ எடுத்து காம்பெல்லாம் பிச்சுட்டு கையில் ரெண்டாக மூணாக உடச்சிட்ருக்காமல் டக்குன்னு டப்பாவை திறந்தோமோ ஒரு ரெண்டு மூணு எடுத்து போட்டோமோ தாளிச்சோமான்னு இருக்கலாம். அதுலேயும் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அவசரமாக காலையில் ரெடி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பெட் கவர். பெட் கவர் வந்து ஒத்தையாக நம்ம விரிக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அதுலேயும் இந்த கார்னர்லாம் எத்தனை வாட்டி மடித்து உள்ள நம்ம சொருகி வச்சாலுமே ஒரு மாதிரி திணிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்க ஏறி குதிச்சுச்சுன்னா உடனே இப்படி வெளியில் வந்துடும். இதை வந்து ஈஸியாக எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் காமிக்கிற மாதிரி ஒரு கார்னரில் இப்படி நீளமாக எடுத்துகிட்டு அதை நேராக அந்த கோட்டுக்கு நேராக அந்த பெட்டோட கோட்டுக்கு நேராக ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அடியில் திணிச்சு விட்டுடலாம். இதில் நான் இப்போ காமிக்கிற மாதிரி திணிச்சு விட்டதுமே மிச்சம் ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் இருக்குது இல்லையா, அதையுமே நீட்டாக உள்ளே திணிச்சு விட்டுக்கலாம். திணிச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ பிள்ளைங்க என்ன தான் ஏறி பெட்டில் ஆடினாலுமே உருவிட்டு வர சான்ஸே இல்லை, நம்மளாக துவைக்கையிலே கழட்டினா தான் உண்டு. பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும், நல்லா பெட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து மொத்தமாக மாவெல்லாம் அரைச்சி வைப்போம், அதுலேயும் கோதுமை மாவெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா கண்டிப்பாக வண்டு வரும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறப்போ. அப்போது இதில் வந்து கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு கரண்டியை வச்சு கலர் விட்டுருக்கணும். எக்காரணத்துக்கு ஒன்றும் மாவில் வந்து நம்ம கையை விடக்கூடாது, கையெல்லாம் விடுறது தான் வண்டு வர்றதுக்கு காரணம். அதுவும் ஒரு கரண்டியை பெர்மனெண்ட்டாக இதிலே போட்டு வச்சிட்டா ரொம்ப நல்லது, ஈரம் இல்லாத மாதிரி ஒரு கரண்டியை. ஸோ இந்த உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை மாதம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் அடிக்கடி மொன்னை ஆயிடுது, அதுக்கு சூப்பரான டிப் தான். நம்ம கல்லுப்பு போட்டு வச்சுருக்க ஜாடியில் இந்த கத்திரிக்கோளை இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி உப்பை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விடுறப்போ எவ்வளவு மொன்னையாக இருக்க கத்திரிக்கோளும் நல்லாவே சார்பாயிடும், நல்லா பால் பாக்கெட் எல்லாமே இதுக்கப்புறம் நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிரும். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்க மிக்ஸி ஜாருமே அப்படி தான், கொஞ்ச நாள் வாங்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பட்டை லவங்கம் இந்த மாதிரி பொருள்லாம் அரைக்கவே அரைக்காது. அப்போ வந்து இந்த மாதிரி ஜாரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே மிக்ஸி ஜாருக்குள்ளே இருக்க பிளேடுமே நல்லா சார்பாகி அதுக்கப்புறமா பட்டை இல்லை நீங்கள் சுக்கு எது அரைச்சாலுமே நல்லா தூள் தூளாக அரைக்கும் பழைய மாதிரி. அடுத்து நம்மக்கிட்ட இடமே இல்லை, மண் இல்லை, செடி வளர்க்க முடியாது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக மண் கிடைக்கிற மண்ணை போட்டு ஒரு சின்ன பீஸ் ஓமவல்லி தலையை வந்து வச்சிங்க அப்படின்னா நல்லா தலைச்சி வரும். ஓமவல்லி தலை அதாவது கற்பூர வெள்ளித்தலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அதிக மண் தேவையில்லை, அது வந்து எந்த இடத்துல வச்சுக்கினாலுமே ஈஸியாக வந்துடும். அதுவும் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி வச்சுக்கிறது நல்லது. ஒரு சிலர் வந்து இது வளர்க்குறது கஷ்டம்னு நினச்சிட்டு வைக்காமல் இருப்பாங்க. நான் பாருங்கள் இதில் வந்து ஒரே ஒரு தண்டு தான் வச்சு நல்லா தலை தலைன்னு வளர்ந்துருச்சு. இது நம்ம வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா கூட ஒரு மாதம் நம்ம விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாலுமே இது ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு மாதம் ஊருக்கு போயிட்டு வந்துமே பாருங்கள் எவ்வளோ அழகாக தலைச்சி வந்திருக்கு தானாகவே. அதுவும் நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை பறித்து சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அவங்கள ஒன்று ரெண்டு பறித்து சாப்பிட்டுக்குவாங்க, கோல்டு எதுவும் வராமல் இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.